வணக்கம். இன்று எனது தலைப்பு அயல் நாடுகளில் தமிழர் வளர்ச்சி. அதனங்க அயல் நாடுகளில் தமிழர் வளர்ச்சி, தமிழர் வந்து தமிழை வளர்த்துருக்காங்க, தமிழ் மொழியில் பேசியிருக்காங்க, தமிழ் மொழிக்காக பாடுபட்டிருக்காங்க, தமிழை எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கெல்லாம் போய் சேர்த்துருக்காங்க. அயல் நாடுகளில் தமிழர் வளர்ச்சி அப்படிங்கிறதுல நம்ம அயல் நாடுகளில் போய் நம்ம தமிழர்கள் என்னென்ன செஞ்சாங்க, அந்த என்ன வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத தான் அங்கே பார்க்க போகிறோம். தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருந்திருக்கு, பல்வேறு நாடுகளில் பல தரப்பட்ட மக்களை பண்படுத்தியிருக்கு. பண்படுத்துறதுனா என்னங்க, ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை என்ன செய்வோம், நம்ம அதை சுத்தப்படுத்தணும், விதை போடணும்னா அந்த நிலத்தை நல்லா கொத்தி களை எடுத்து உழுது, அதுக்கப்புறம் அந்த சுத்தமாக புல்லெல்லாம் எடுத்து போட்டு, அப்புறம் விதை போட்டு, அதுக்கப்புறம் அந்த விதை முளைச்சி வருதான் பார்த்து, தண்ணி விட்டு, உரம் போட்டு, இப்படியெல்லாம் செய்கிற மாதிரி தமிழ் மொழி வந்து நம்மளை பண்படுத்தின மாதிரி, நம்ம நாட்டை பண்படுத்தின மாதிரி, நம்ம நாட்டு மக்களை பண்படுத்தின மாதிரி பிற நாட்டு மக்களையும் பண்படுத்துதுங்க. இதில் பார்த்தோம்னு சொன்னால் பண்பாட்டை வளர்த்துருக்குங்க. பண்பாடுனா என்னங்க, பண்பாடுனாலே தமிழர்கள் பண்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஏகப்பட்டதாக சொல்லிக்கிட்டே போகலாம். விருந்தோம்பல் சொல்லலாம், நட்பை சொல்லலாம், உறவை சொல்லலாம், அன்பை சொல்லலாம், அந்த ஒற்றுமையை சொல்லலாம், விட்டு கொடுத்து போகிறத சொல்லலாம். இப்படிப்பட்ட பண்பாட்டை எல்லாம் வளர்த்த தமிழ் மொழி, தமிழ் பேசுபவர்களின் எண்ணிக்கையில் மொத்தத்தில் 15 இடத்துல இருக்காங்க. எங்கள் அயல் நாடுகளில் கூட, அயல் நாடுகளில் கூட நம்ம தமிழ் மொழி பேசுகிற இடத்துல 15 இடத்துல இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயங்க. இப்போ தமிழ் மொழி வந்து ரொம்ப பழமையான மொழி. யாமறிந்த மொழிகளிலோ தமிழ்மொழிகளோ இனிமையாவது யாதொன்று அறியேன் என்று பாரதியார் கூறியது போல தமிழ் மொழி ரொம்ப பழமையான மொழி. இன்னும் முக்காலம் தொற்று வளர்ந்த மொழி, மூத்த மொழி, சங்க மொழி, சங்கம் வளர்த்த மொழி, இப்படியெல்லாம் பழம் தமிழுக்குரிய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த பழந்தமிழ் மொழியிலிருந்து தாங்க பல்வேறு மொழிகள் பிரிஞ்சு போயிருக்கு. அப்படி பிரிஞ்சு போன மொழி என்னென்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அப்படி இதர மொழிகள் போல என்ன செஞ்சுருக்கு, தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கு. அப்படி பிரிஞ்சு போய் என்ன செஞ்சுருக்கு, அது வந்து வளர முடிஞ்சிருக்கா, இல்லை அந்தந்த பகுதியில் மட்டும்தான் வளர முடிஞ்சிருக்கே ஒழிய தமிழ் மொழி தான் உலகளாவிய மொழி, உலகம் பூரா வளர்ந்துருக்கு, அயல் நாடுகளில் கூட வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோங்க. இன்றைக்குமே இன்றைய காலகட்டத்தில், இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு நான் வந்து அதை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு கருத்து சொல்கிறேன். இன்றைக்கி அந்த இணைய வழியாங்க பன்னாட்டு கருத்தரங்கம், பன்னாட்டு கருத்தரங்கம் பூரா தமிழில் தாங்க நடக்குது. தமிழில் பன்னாட்டு கருத்தரங்கம்னு சொல்லி குறைஞ்ச நாள் நடக்கிறதில்ல, 10 15 நாள், 21 31 நாள் அந்த கருத்தரங்குகளில் கலந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட தமிழ் ஆளுநர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ நீங்கள்லாம் ஒரு கவியரங்கம் நடந்ததுன்னா அதில் கவியரங்கத்தில் சுவிட்சர்லா, ஹைதராபாத், அபுதாபி, துபாய் இந்த மாதிரி நாடுகளில் இருந்தெல்லாம் பெண் கவிஞர்கள், ஆண் கவிஞர்கள் பாடுறத நான் பார்த்துருக்கேன். நான் என் கூட சேர்ந்து பாடியிருக்கேன். அப்போ தமிழ் எங்கெங்கே வளர்ந்துருக்கு, இப்போ தமிழர்கள் நான் அங்கே போய் புலம்பெயர்ந்திருக்காங்க, இங்கே இருந்து அங்கே புலம்பெயர்ந்தாங்கன்னா என்னங்க, அங்கேருந்து குடி போயிருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவான், ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடியெல்லாம் பொண்ணே தரமாட்டாங்க, இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காரா மாப்பிள்ளன்னு கேட்டு பொண்ணு கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபாரின்னா அது ஒரு இன்கம், வருமானம் அதிகமாக வருதுங்கிறதே நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து அதை பெருமையாகவும் சொல்லிக்கலாம், நம்ம எல்லா நாடுகளையும் பார்த்துக்கலாம், அந்த நாட்டு கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கலாம், நம்ம நாட்டு கலாச்சாரத்தை அங்கே போய் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமெல்லாம் இப்போ எல்லா தரப்பு மக்களிடமும் வந்துருச்சு. முன்னாடி விட்டுட்டு இருக்க மாட்டோம், எங்கள் பிள்ளை எங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வெளிநாடுகளில் தன்னால் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் வேலை செய்யலைன்னா அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, நம்ம தமிழர் ஆயிடுறாங்க. அயல் நாடுகளில் தமிழர் அவங்க வளர்ச்சி. இப்போ தமிழர் வளர்ச்சி வந்து வேலை வாய்ப்பில் கல்வியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது கொஞ்சம் தப்புங்க. ஏன்னா விவசாயமும் பண்ணியிருக்காங்க. இந்த புலம்பெயர்ந்து போனவங்க 18 நூற்றாண்டோட இறுதியில் பிரித்தானியா பிரெஞ்சுக்காரர் தமிழர்களை ஆசியாவின் பிற பகுதிகளுக்கு விவசாயம் செய்து அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ விவசாயம் அங்கேயும் போய் விவசாயி இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்தை நிலைநாட்டியுள்ளான் அயல் நாடுகளிலுங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற மாதிரி நான் தமிழன் என்று சொல்வதில் இந்த இடத்தில் பெருமைப்பட்டு கொள்கிறேன். இப்படி தமிழ் பழங்காலத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு கோணங்களில் பல்வேறு மொழிகளில் வளர்ந்தாலும் முக்கியமாக காலகட்டத்தில் பார்த்தோம்னா முக்கியமான காலகட்டமாக எதை சொல்லலாம்னா சீனா, எகிப்து, கம்போடியா, இந்தோனேசியா, தாய்லாந்து ஆகிய இடங்களில் பூரா தமிழ் தன்னை போல காற்றை போல பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒன்று பேசுகிறோம், நம்ம ஒரு விளம்பரம் வருது, இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த 20 குரூப்புக்கு அனுப்புங்க, அப்படி அனுப்புனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு செல்ஃபோன் கிடைக்குது, இதை ஸ்பின் பண்ணுங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு உந்துதல், அதாவது முதல்ல பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம பண்ணாமல் இருக்குமே ஒழிய ஆரம்பத்திலே யாருமே இது வேண்டாம்னு ஒதுக்கி இருக்க மாட்டோம்.
அப்போ என்ன ஒரு உந்துதல் வருது, இதை பண்ணி பார்ப்போமே ஒருவேளை அப்படி கிடைச்சிடாதா அப்படின்னு ஒரு நப்பாசை வந்துடுது சக மனிதர்களாகிய சராசரி மனிதர்களாகிய நமக்கு. அப்படிப்பட்ட இடத்துல தமிழ் வந்து பழங்காலத்தில் இப்படி நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் அப்படி பரவலாக பரவி வளர்ச்சி அடைஞ்சு தமிழர்கள் மிகப்பெரிய எல்லையை தொற்றுருக்காங்க. வேற்று இடங்கள்லேயும் போய் வேற்று நடத்திலையும் வேற்று நாட்டிலையும் போய்ங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயங்க. உலகளாவில் உலக அளவில் எடுத்துக்கிட்டோம்னா உலகளாவிய மொழி, மூத்த மொழி, முதுமொழி, தமிழ்மொழி, இனிய மொழி, கண்ணல் மொழி, இப்படி தமிழ் மொழிக்கு அடிக்கிட்டே போகலாங்க. தமிழோட பெருமையை சொல்கிறதுக்கு இந்த நிமிஷமோ இந்த நேரமோ இந்த நொடியோ காணாதுங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இனக்கலவரம் வந்து தான் என்ன செஞ்சுருக்காங்க, இலங்கை, அமெரிக்கா, டென்மார்க் போன்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பிரிஞ்சு அங்கங்கே பிரிஞ்சிருக்காங்க. முதல்ல ஒட்டு மொத்தமாக இருந்து புலம்பெயர்ந்து போய் இருந்தவங்க அப்புறம் பிரிஞ்சிருக்காங்க. 1950 தமிழ் என்ன செஞ்சிருக்கு, தொழில் முனைவோர் வல்லுநராகிய அதில் வந்து சிறப்பான இடத்தை பெற்றிருக்கு. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சிறப்பான இடத்துல நம்ம தமிழர்கள் இடம்பெற்றிருக்காங்க, சிறப்பான இடத்தை பெற்றிருக்கு. 1800 to 1900 பெரும்பாலான தமிழர்களோட அந்த புலம்பெயர்வும் அந்த குடியேற்றமும் தமிழ் வளர்ச்சியும் முக்கியமான பங்காக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 மில்லியன் மக்கள் வந்து தமிழ் பேசுகிறாங்களாம். எங்கே அயல் நாடுகளில் இருக்கிற தமிழர் வந்து 9 மில்லியன் மக்கள் பேசுகிறாங்க. மொத்த அளவில் 1950 கணக்கெடுத்தபடி பார்த்தா 70 மில்லியன் மக்கள் வந்து தமிழ் பேசுகிற தாய்மொழியாக கொண்டவங்களாக இருக்காங்க. இப்போ இந்த நான் சொன்ன முதல்ல கருத்து தமிழ் மொழியை பேசுகிறவங்களோட எண்ணிக்கையில் 15வது இடத்துல இருக்குது, தமிழ் பண்பாட்டை வளர்க்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இப்படி கணக்கெடுத்து பார்த்ததுலையும் தமிழ் வந்து எத்தனையோ மில்லியன் கணக்கான மக்கள் பேசுகிற மொழியாக, பண்பட்ட மொழியா, பண்பாட்டை வளர்க்கும் மொழியா, மனிதனை பக்குவப்படுத்தும் மொழியா, மனிதனை பாரம்பரியத்தை உணர வைக்கும் மொழியா, மனிதனை பழந்தமிழனை உணர வைக்கும் மொழியா, நம்ம ஒற்றுமையை உணர வைக்கும் மொழியா, அவன் சிறந்து விளங்க ஏதுவான மொழியா, அவனை வழிநடத்த செல்ற ஊண்டுகோலா இருக்குது அப்படின்னு சொன்னா அதை சொல்றதுக்கு இணையான வார்த்தைகள் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து இப்ப ஒவ்வொரு நாடுகள்லையும் தமிழ் மொழியில் தமிழ்ல எங்க வெளிநாடுகளில் எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க, எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க, எவ்வளவு காலம் வாழ்ந்துருக்காங்க, எத்தனை பேர் போனாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு போனோம்னு சொன்னா, அப்படி சொல்ற கணக்குக்கு போனா உலகின் மொழிகளிலேயே மிக சிறந்த மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழியின் முது மொழியே காலின் மாசிகாங்கிறவர் சொல்லியிருக்காரு, தமிழ் தான் தமிழ் மொழியின் முதல் மொழியே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சொன்ன உயிர் நாடியா இருக்கு, தமிழ் தான் உயிர் நாடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழர் வாழும் இடம்னு பார்த்துக்கிட்டோம்னா இலங்கையில தோராயமா சொல்றீங்க, இலங்கையில 31 லட்சம் தமிழர்கள் வாழ்றாங்க, இந்தியாவில 72. இது வந்து 2012, 2008, 2009 கணக்கெடுப்புகள் தான். இப்ப இருக்கிற தமிழர் கணக்கெடுக்கிறது வந்து நமக்கு புள்ளி விவரம் அக்யூரட்டா கிடைக்கல. அப்போ இந்தியாவில் 72 லட்சம், மலேசியாவில் 18 லட்சம், சிங்கப்பூரில் 2 லட்சம், கனடாவில் 13 லட்சம், ஆஸ்திரேலியாவில் 3 லட்சம், பிரான்ஸில் 5 லட்சம், ஜெர்மனியில் 7 லட்சம், இத்தாலியில் 25,000, நார்வேயில் 10,000, இப்படி நிறைய தமிழர்கள் போய் வாழ்கிறாங்க அப்படின்னு நல்லா பார்த்துக்கிட்டோம். அப்போ தமிழர்கள் வந்து அயல் நாடுகளில் தமிழர்கள் வளர்ச்சி அடைஞ்சு தான் இருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்குது தமிழ், தமிழரும் வளர்கிறாங்க, தமிழ் மொழியும் வளருது அப்படிங்கிறத கூறிய நுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.